ஃபேன்ஸுக்கு நீங்கள் ஏதாவது சொல்லணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கா? பேஸ் பண்ணுற அளவுக்கு நான் அவ்வளோ பெரிய ஆளெலாம் இல்லை. தளபதி ரசிகர்கள் எல்லாருக்கும் வணக்கம். சன் டிவி இப்போ மறுபடியும் இன்னொரு ப்ரொமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அதை பற்றி பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். தளபதி இன்டர்வியூக்கான சன் டிவி வந்து தொடர்ந்து மூணு ப்ரொமோ வந்து விட்டுருக்காங்க. தளபதி ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து செம ஹாப்பியாக இருக்காங்க. நெல்சன் அவர்கள் வந்து நம்ம தளபதி கிட்ட ஃபேன்ஸ் கிட்ட நீங்கள் சொல்ல வேண்டிய விஷயம் ஏதாவது இருக்குதான் அப்படின்னு கேட்டதுக்கு, நம்ம தளபதி வந்து அவங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு நான் ஒன்றும் பெரிய ஆள் இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லிவிட்டு, அப்படிலாம் நான் சொல்லி எஸ்கேப் ஆக மாட்டேன்னு வேறு லெவலான விஷயம்லாம் வந்து நம்ம தளபதி வந்து அந்த இன்டர்வியூவில் வந்து சொல்ல போகிறாரு. அதுக்கப்புறம் நெல்சன் அவர்கள் வந்து நீங்கள் வந்து ஏன் ப்ரெஸ் மீட் கொஞ்ச நாளாக வந்து அட்டன் பண்ணுறது இல்லை, நேரடியாக வந்து மீடியா பர்சன் கிட்ட பேசுகிற மாதிரி எந்த ஒரு இதுவுமே இல்லையே அப்படின்னு கேட்டதுக்கு, நம்ம தளபதி வந்து ஒரு 10-11 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு, நான் அந்த நம்ம தளபதி ஃபேன்ஸ் எல்லாருக்குமே வந்து தெரியும், வில்லு அப்போ வந்து ஒரு ப்ரெஸ் மீட் மீடியா கிட்ட வந்து இருந்துச்சு. அப்போ நம்ம தளபதி வந்து சைலன்ஸ்னு மாதிரி வந்து கோபம் வந்து சொல்லியிருப்பார், அது என்ன விஷயம்னு ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு தெரியாது. இந்த விஷயத்தை வந்து இன்டர்வியூவில் வந்து நம்ம தளபதி வந்து சொல்லுவார்னு எதிர்பார்க்கப்படுகிறது. நெல்சன் அவர்கள் ஒரு தளபதி ஃபேன் பாயாக வந்து அவர் என்ன கேட்கணும்னு நினச்சாரோ அதெல்லாம் வந்து நேரடியாக தளபதி கிட்ட கேட்கிறார். ஃபேன்ஸ் எல்லாம் வந்து என்ன தளபதி கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறோம் அந்த கேள்விகள் வந்து கேட்டு ரொம்பவே வந்து எக்ஸைட்டிங்காக இருக்குது அந்த இன்டர்வியூ பார்க்குறதுக்கே. வர ஞாயிற்றுக்கிழமை வந்து அந்த இன்டர்வியூ வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி தளபதி பற்றி நிறைய அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.